நல்ல மாப்பிள்ளையா? அந்த மாப்பிள்ளை நீங்க தான் செலக்ஷன் பண்ணணும். ஒரு மாப்பிள்ளது எங்களுக்கு கவர்மெண்ட் வேலையை போறேன் கட்டியவர் யா? இதுக்கு நீ கரெக்டான பதில் சொல்லு. தாஜ்மஹாலை கட்டினது எவன்னு சொன்னா சொல்லிட்டு கட்டினா தானே எனக்கு தெரியும். அது சித்தாளு, கொத்தனாரு, அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கட்டினாங்க. அவன் கட்டதை இப்போ வந்து கட்டிட்டு இருக்க சாமி. அவன் சித்தாளு கொத்தனார் கட்டாமல் சொல்லிட்டோம்டா. அடுத்த என்ன சொல்ல போற? இந்த வியாபாரமே எனக்கு வேண்டாயா. கருப்பு மாடு வெள்ள மாடு குளிக்க போச்சா? வேண்டாம், சொல்லாம குளிக்க போயிருக்கு. ரெண்டு குளிக்க போச்சு. வீட்டுக்கு வரும்போது வெள்ள மாடு தான் வீட்டுக்கு வருது, கருத்த மாடை தண்ணியோட அடிச்சுட்டு போச்சு. அது என்ன சொல்லு? இந்த வியாபாரமே எனக்கு வேண்டாம் சாமி. ஒரு கல்யாணம் முடிக்க போறவன் பொண்டாட்டிய வச்சு குடும்பம் நடத்துவியா? புள்ள ஊட்டி பார்த்தா என்ன செய்வேன்? பேங்களை எவ்வளவு போட்டு போடுங்கன்னு கேட்பானா? இவர் வந்துட்டு அதான் வெள்ள மாடு கருப்பு மாடு நட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி. சாமி, இந்த பொண்ண நான் கட்டுறத விட நீ சட்டியில ஒருத்த வறுத்து தின்று நல்லா இருக்கும். அதாவது ஒரு வெள்ள மாடும் கருப்பு மாடும் குளிக்க போச்சு. சரி, வீட்டுக்கு வரும்போது வெள்ள மாடு தான் வருது, கருப்பு மாடு தனியோட போயிருச்சு. அது என்ன இது? தொளி உளுந்து, உளுந்தம் பருப்பு, உளுந்தம் பருப்பு ஊற போட்டா களைஞ்செடுத்தாக்க கருப்பு மாடு அங்க வெள்ள மாடு தான் வீட்டுக்குள்ள வரும். என்னமோ நினைச்சியா? ஓ மண்டையில மூளை. நான் இவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். மைக் போட்டாச்சா? மைக் செல்வம், செல்வம் என்னை மன்னித்து விடுங்கள். நானும் நீங்களும் உயிருக்குயிராக காதலித்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் நம்ம காதலுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. அப்பா வேறொரு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து விட்டார். அதனால் என்னை மறந்து விடுங்கள். நினைச்சேன் இந்த பணத்தால் இருக்கும். அத்தனை பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த பணம் வந்ததே பூரா மனிதனை சீரழிக்காத காத்தான்.
இந்த நம்மளுடைய சாவு இந்த பணம் என்ற பேய்க்கு ஒரு பேயாக இருக்கட்டும், பேயாக இருக்கட்டும். யாரா நடு ரோட்ல படுத்து கிடக்கிறது? நம்ம செல்வம் தான் உடனே போய் தேதியை சொல்லுவோம் வீட்டுல போடு. கல்யாணம் வேற வச்சிருக்காரு பாருங்க டாக்டர், இவாளுக்கு விடுங்க கல்யாணம், இப்படி விஷத்தை குடிச்சிருக்காரு. செல்வம் நம்மளை விட்டு பிரிஞ்சு 10 நிமிடம் ஆயிட்டுது, இனி ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. பணம் பணம்னு அலைஞ்சலையே, கடைசியில பணம் எப்படி போச்சு? எந்த பிள்ளைய காப்பாத்த முடியலையே. எதுக்கு பணம் பணம் பணம்னு அலைஞ்சா என் உயிர்? ஜோதி விட்டு போயிடுவா, பணம் பணம் இருந்து எனக்கு கொளி வைக்க வேண்டிய நீ அளவுக்கு ஆக்கிட்டி. குடும்பமே பணத்தால பணத்தோட அருமை உயிரை பறிச்சிருச்சியா? பணம் பிள்ளை உயிரை பறிச்சிருச்சு. இனிமே நம்ம உயிரோட இருந்து எதுக்கு எதுக்கு நம்ம உயிரோட இருந்து சேர்த்து வச்சிடலாம் நினைச்சதுக்கு இப்படி கடைசியில் இப்படி ஆகி போச்சு. வாங்கணும் சத்த உயிர வாங்க முடியுமா? மகளை கிடைப்பாளா? குணம் தானடா நிரந்தரம், பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம், பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம்.